பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மஷ்ரூம் வச்சு ஒரு தம் பிரியாணி பண்ண போகிறோம், அதே ஒன் பாட்லேயே பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அரிசி குழையாமல் அத்தன்டிக் டேஸ்ட்லேயே பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் மெல்ட் ஆனதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, ஒரு மராட்டி முக்கு, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினாவோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவு அரிசியில் தான் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும், அப்போ தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாலேயே வேகட்டும். இதில் தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேணாம், மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி வடியும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ரேஷியோ வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியை கழுகி ஊற வச்சுருங்க, அப்போ நம்ம சமைச்சு முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு 1 கல் அளவு உப்பு அதிகமாக இருந்தால் தான் வந்து நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. ஆனில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வற்றி வந்திருக்கும். ஒரு டைம் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அரிசியும் உடையாமல் சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.